நீங்கள் ஒரு பிரைட் டு பி பிரைட் க்ரூம் டு பின்னு வச்சுக்கோங்களா. என்னென்ன டென்டல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். ஸ்கேலிங் வந்து டெபாசிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் அவங்களுக்கு டீத் ஸ்ட்ரென்த்னிங் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ப்ளீச்சிங் ப்ரொசீஜர் இருக்குது. அந்த டூத் ஒயிட்டனிங் ப்ரொசீஜர் அது வந்து ஃபோட்டோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்காக அட்லீஸ்ட் ஒரு 15 days முன்னாடி அது நம்ம பண்ண வேண்டியது வரும். அது போக டீத் அலைன்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா அட்லீஸ்ட் நீங்கள் 1 இயருக்கு முன்னாடி வரணும். ஸோ 1 இயருக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணுறீங்க மேரேஜுக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் பிரேசஸ். பிரேசஸ் வந்து நீங்கள் எது வேணாலும் போய்க்கலாம், லைக் ட்ரெடிஷ்னல் பிரேசஸ் போய்க்கலாம் அண்ட் நீங்கள் வந்து இன்விசலைன் கூட போய்க்கலாம். இட்ஸ் எ பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். அது போக இப்போ நீங்கள் 10 days 15 days தான் இருக்குது மேரேஜுக்கு, ஒரு ஸ்மைல் டிசைனிங் பண்ணலான்னா எஸ் பண்ணலாம். வென்யாஸ் வச்சு பண்ணலாம், அது போக க்ரௌன்ஸ் வச்சு கூட பண்ணலாம். அதாவது பொறுத்து, இண்டிகேஷன்ஸ் பொறுத்து அது மாறும்.